அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வள்ளிக்கிழங்கு பணியாரம். இது வந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இந்த பணியாரம் இருக்குது. ரெண்டாவது டீ கடைக்கு போயிட்டா போண்டா பணியாரம் நம்ம வந்து டீயோடு வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுங்களில் போண்டா பணியாரம் இந்த மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்கும் போது எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மாதிரி நம்ம பணியாரம் போண்டா இதெல்லாம் டீயோடு வாங்கி நம்ம குடிப்போம். அதே மாதிரி ஒரு பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வள்ளிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்வீட். வள்ளிக்கிழங்கு நான் அரை கிலோ எடுத்திருக்கேன். ரைஸ் அரை கிலோ. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வெல்லம். இது நல்லா ஹெல்தியான ஒரு ஃபுட்டு தான். கொஞ்சம் நெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. நம்ம வள்ளிக்கிழங்க தோல் செத்திட்டு நம்ம வந்து கேரட் சீவோம்ல அதில் சீவிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் அரைச்சிட்டு இது அதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இது மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எப்படி தோல் எடுப்போம் அந்த மாதிரி இது எடுத்துக்குவோம். நம்ம இதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இதில் கீழே போட்டுக்கலாம். இந்த அரிசியை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போட்டுக்குவோம். வடிகட்டணுன்னு தேவையில்லை, ஆனால் தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். அப்படி வேணும்னா ரெண்டு வாட்டி கூட நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா வள்ளிக்கிழங்க நம்ம இதில் போட்டு நம்ம இதுலேயே அரிசி கலங்கு வெல்லம் வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றக்கூடாது, ஏன்னா அப்புறம் தண்ணியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்ம இதிலே சேர்த்து அரைச்சிடணும். அரைச்சிட்டிங்க பாருங்கள், கலரே ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதில் நம்ம இந்த கலங்கு சீவி வச்சோம் பார்த்திங்களா, இதையும் கொஞ்சம் அதில் நம்ம போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா அது இப்படி பிக்கும் போது அதில் இப்படி நூல் மாதிரி வரும், அது செம்மையாக இருக்கும். ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க, ஆனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸ்வீட் வந்து வெல்லம் வந்து சாப்பிட்ற பொருள் தான், நல்லா சத்தானது தான், ஆனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். பணியாரம் அப்படின்ட்டா நம்ம வந்து எண்ணெயில் தான் சுடுவோம், ஆனால் நான் எண்ணெயே இல்லாமல் உங்களுக்கு நான் பணியாரம் சுட்டு காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு அளவுக்கு வேணும். இது வந்து அளவு புளி கரண்டி, இதால் நம்ம ஒன்று ஒன்றரை ஊற்றலாம். பாருங்க, எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எப்படி பணியாரம் சுடுவீங்க அப்படின்ட்டு கேட்க வேண்டாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் இல்லாமல் நெய் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் வந்து முக்கிலியா சட்டியில் தான் இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக இப்போ வச்சுருக்கேன், அப்புறமா நம்ம ஊற்றுனோன்னா ஸ்லோ ஆக்கலாம். ஆனால் இந்த பணியாரம் நெய்யில் சுட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதனால் நெய் வச்சுருக்கேன். நம்ம நெய்யில் போட்டு சுடுற அளவுக்கு அவ்வளோ நெய் ஊற்ற முடியாதுல்ல, அதனால் நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து முக்கிலியா சட்டியில் போட்டு நம்ம செய்வோம். இவ்வளோ நெய் போட்டால் நம்ம போதும். நம்ம வந்து மீடியம் சைஸில் வச்சிடலாம். கேஸ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம இந்த குலுக்கி இந்த ஒரு ஸ்பூன் கரெக்டாக வருது. நான் வந்து இதை இந்த குலி ஸ்பூன் வந்து நான் தஞ்சாவூரில் தான் வாங்கினேன். ஒரு இது கரெக்டாக வருது பாருங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும், அடுத்தது அஞ்சு நிமிஷம் திருப்பி வேக வைப்போம். இது இந்த முக்கா கேஸ் வச்சே நம்ம வேக வச்சுக்கணும். இது கூட சாய் குடித்தா செம்மையாக இருக்கும். அதனால் நான் சாயும் அந்த அடுப்பில்
வச்சுட்டேன். நம்ம இது வேக வச்சு எடுத்து காமிக்கிறோம். உங்களுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நெய்யெல்லாம் போட வேண்டாம், இதுவே போதும். இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இதை எடுத்துருவோம். அடுத்த இது நம்ம இதில் போடுவோம். இங்கே பாருங்கள், நெய் இழுக்க கூட இல்லை பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். நான் அந்த முக்கிலையை வந்து உப்புல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சோட்டா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் நான் சோட்டா போடல. நீங்கள் வந்து இன்னும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் சும்மா ஒரு சுட்டி இன்னும் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சோடா போடாமல் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அது அவ்வளோவா வரல. அதனால் கொஞ்சமாக இன்னும் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு சுட்டி போடுங்க, நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா இருக்கு பாருங்க. இது ஒன்று ஒன்றா எடுக்கலாம். இதை நம்ம இப்படியே நல்லா போட்டுடலாம். இப்போ நம்ம முக்கிலே எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் இதை இப்படியவே சாப்பிட்றலாம். வேணும்னா நம்ம இப்படியவே சாப்பிட்றலாம். ஆனால் நான் வந்து மேலே கொஞ்சம் கேரமல் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வெல்லம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இதை நம்ம லைட்டாக செஞ்சு மேலே ஊற்றலாம். இதை வந்து நான் தட்டையில் அதுக்குள்ளே வச்சிடறேன். கரைஞ்சிருச்சு பாருங்க. இதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் நமக்கு வர வேண்டாம். என்ன அது பாவு பாத்திரம்லாம் வர வேண்டாம். நம்ம இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கும். அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சாயந்தரம் ஒரு டிஃபின் நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்காக. இங்கே பாருங்கள், பணியாரம் பண்ணியாச்சு. இதில் இந்த கேமரைஸ், இதெல்லாம் இப்படி லைட்டாக உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்றாலும் இல்லை போதும்ன்றாலும் இதில் நம்ம இதை இந்த மாதிரி. இதுவும் வெல்லம் தானே, அதனால செம்ம டேஸ்டில் இருக்கும். நீங்கள் நம்ம வந்து கொஞ்சோண்டு தான் செஞ்சுருக்கோம், அதனால இதை ஃபுல்லாகவே இதில் நம்ம ஊற்றிடலாம். எவ்வளோ செம்மையாக சூப்பராக நம்ம வந்து வள்ளிக்கிழங்கு பணியாரம் எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது கூட டீ வச்சு இதை சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய்.